தமிழ் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அரேபியன் ஃபுட் ரெசிபி. அதை வந்து நம்ம தமிழ் பாரம்பரிய முறை எப்படி செய்ய போகிறோம், அதை எப்படி செய்கிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 1 கிலோ அளவுக்கு விலை மீன் எடுத்துருக்கிறேன். இந்த விலை மீனை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேல இதை நம்ம வந்து நல்லா கீறி விட்டு இதில் நம்ம வந்து மசாலாவை கொடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். இப்போ நான் வந்து இந்த மீனை இந்த மாதிரி கீறி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கீரி எடுத்து அதில் மசாலா ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ள வரைக்கும் நல்ல விதமாக அந்த மசாலா இறங்கும். இப்போ இந்த மீனை ஊற வைக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட பொருள் 1 எலுமிச்சம்பழத்தை முழுசாக புழிஞ்சி அதில் உள்ள சார் எடுத்துருக்குறோம், விதையை நீக்கியாச்சு. அதில் வந்து நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு நம்ம உப்பு போட்டு நல்லா கரைச்சி விட்டு அந்த மீனில் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் அந்த மீன் அப்படியே ஊற வைக்கலாம். இப்போ நம்ம இந்த மசாலாவை வந்து ஃபுல்லாக கொடுத்தாச்சு. உள்ளே வெளியேன்னு எல்லா இடத்துலையும் ஒரு இடம் விடாமல் நம்ம எல்லாம் நல்லா ஆட் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுடலாம். இதை ஊற விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலாவை இப்போ நம்ம என்னென்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன், தயிர் 1 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மீன் மசாலா 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், சோள மாவு, இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சி அந்த மசாலாவை அந்த மீனில் நல்லா ஆட் பண்ணிக்கிங்க. கரெக்டான அளவாக இருக்கும் இது. இதை ஆட் பண்ணி 1 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ அதோடய வயிற்று பகுதியில் வைக்கக்கூடிய பொருள் 3 விரல் படுற மாதிரி கொத்தமல்லி இலை, 3 பச்சை மிளகாவை கீறி எடுத்துருக்கிறேன், 2 கொத்து கருவேப்பிலையை பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை அப்படியே நீங்கள் வந்து அதோடய வயிற்று பகுதியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மீனை சுற்றி எடுக்கிற அளவுக்கு அலுமினிய பேப்பரில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அந்த அலுமினிய பேப்பர் ஃபுல்லாக இதை வந்து நம்ம ஆட் பண்ணி அதுக்கு மேலே நம்ம மீனை வச்சு அந்த மீனுக்கு மேலே 2 பக்கமும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு இதை நல்லா மூடி எடுத்துப்போம். அப்படி அலுமினிய பேப்பர் இல்லாதவங்க ஓவன்லேயும் ட்ரை பண்ணலாம், கிரில்லேயும் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி மூடி வைக்கிறதுனால இதோட வாசம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதனால் நம்ம இப்படி செய்கிறோம். இப்போ மீனை வந்து காற்று புகாத அளவுக்கு நல்லா மூடி எடுத்துப்போம். நாம் இதை முடிக்கிறதுக்கு முன்னாடியே நமது நண்பர்கள் கறி போட்டு அதை நெருப்பு உண்டாக்கி அதில் கிரில்லு வச்சு எல்லாம் சூப்பராக ரெடி பண்ணி நம்மளுக்கு வேண்டி வச்சுருக்கிறாங்க. நம்மளும் இதை வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ அந்த கிரில்லு மேலே இதை வந்து 1 மணி நேரம் 10 நிமிஷத்துக்கு 1 தடவை பெரட்டி எடுக்கணும். அப்படி எடுத்தீங்கன்னாக்கா அதில் உள்ள மசாலா வந்து குடிக்காமல் நல்லா அருமையாக வெந்து மீனோட நல்லா மிங்கிளாகி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம பெரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி 10 நிமிஷத்துக்கு 1/2 மணி நேரத்துக்கு 1 தடவை பெரட்டி விட்டிங்கன்னா அருமையான பர்பிக் ஃபிஷ் ரெடி.
இப்போ நம்ம வந்து நண்பர்களோட சாப்பிட போகிறோம். இது எப்படி இருக்குதுங்கிறத இப்போ பார்த்துடலாம். இதை நல்லா ஆற விட்டு ஓப்பன் பண்ணுங்கள். நம்ம கொஞ்சம் முன்னாடியே ஓப்பன் பண்ணுறதுனால கொஞ்சம் வர்றதுக்கு சிரமமாக இருக்குது. ஆனால் மசாலாலாம் நல்லா அதில் பிடிச்சிருந்தது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்மளுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீனுக்கு மேலே வச்ச மசாலாவோட வாசமும் நம்ம வயிற்று பகுதியில் வச்ச மசாலாவோட வாசமும் அவ்வளோ அருமையாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக சூப்பராக இருந்துச்சு. சும்மா சொல்லக்கூடாது, நல்ல டேஸ்ட்டு. அதில் மசாலாலாம் நல்லா இறங்கி அருமையான டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை ட்ரை பண்ணுங்கள். இதுவரைக்கும் இந்த வீடியோவை பார்த்து ரசித்த அனைத்து கண்களுக்கும் ஒரு ராயல் சல்யூட்.